வணக்கம் நண்பர்களே, நான் தந்திரா போதி பிரவேஷ். இந்த வீடியோவில் இன்றைய வாழ்க்கை சூழலுக்கு கண்டிப்பாக தேவைப்படுகின்ற ஒரு அருமையான ஞானத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதனால் முழுமையாக பாருங்கள். அதாவது நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னு வைங்க, எனக்கு 5 பைசா 10 பைசா வரைக்கும் யூடியூப் தரும். ஆனால் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதால் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் காலம் முழுக்க பயனளிக்கக்கூடியவை, அதுவும் விலை மதிப்பற்றவை. ஆகவே இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தோணும், இதைய ஒரு தடவை அல்ல 1-4 தடவை பார்க்க வேண்டிய வீடியோங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அப்படி பார்த்தீங்கன்னு வைங்க, அதனால் பெறக்கூடிய அறிவு உங்கள் வாழ்க்கை முழுவதும் பலனளித்து கொண்டே இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை நான் தூக்குகிறேன். அதாவது இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம் நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை பற்றி தான். முதல்ல நார்சிசம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அதாவது ஓவிட் என்கிற ஒரு ரோமானிய கவி உருமாற்றம் என்கிற ஒரு நூலை எழுதினார். அந்த நூலின் கதாநாயகனோட பேர் நார்சிஸ். அந்த கதாநாயகனுடைய பண்புகள், அவருடைய பண்பாற்றல், கேலிபர்னு சொல்கிறோம் இல்லையா, அது எவ்வாறெல்லாம் இருக்கிறது என்பதை விவரிப்பது தான் அந்த நூல். அந்த நூலில் உள்ள அந்த நார்சிஸ் கேரக்டருடைய பண்புகள் எப்படி தெரியுமா இருக்குது? அவருக்கு தெரியாதது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்கிறது தான் அவருடைய முதல் பண்புங்க. ரெண்டாவதா, அவர் மட்டுமே நல்லவர், அவர் சொல்வது மட்டுமே உண்மை, அவர் செய்கிற செயல்கள் மட்டுமே நியாயமானவை அப்படிங்கிற கருத்துடையவர். யாரோட அறிவுரையும் எனக்கு தேவையில்லை என்று கருதுபவர். ஆனால் எல்லோருக்குமே அறிவுரை கூறக்கூடியவர். அவருடைய அறிவுரையை அவர் சொல்கிறார் இல்லையா, அறிவுரை அதை ஏற்க மறுப்போரை அவர் கடுகளை கூட மதிக்க மாட்டார். அது மட்டுமல்ல, அவர்களை வெளிப்படையாக அவமதிக்கவும் தயங்க மாட்டார். மேலும் அவர்களை பகைத்து கொள்ள தயங்க மாட்டார். மேலும் அவர்கள் இல்லாத இடத்தில் அவர்களை பற்றி புறங்கூறி கொண்டிருப்பார். எல்லோருமே அவருடைய கருத்தை ஏற்றே ஆக வேண்டும் என்று எல்லோரையும் நிர்பந்திப்பார். ஆனால் எவர் கருத்தையும் நான் ஏற்க மாட்டேன் என்று புறம் தள்ளுவார். எல்லோருமே எனக்கு கட்டுப்பட வேண்டும் என்று வலியுறுத்துவார். ஆனால் அவர் யாருக்குமே கட்டுப்பட மாட்டார். அவர் பிறரை சுரண்டுவார். ஆனால் அவரை சுரண்டுவதற்கு யாரையுமே அனுமதிக்க மாட்டார். உதாரணமாக அவர் ஒரு வியாபாரியாக இருந்தார்னா அவர் தான் விற்கும் பொருள்களுக்கு 50% லாபம் வைத்து விற்பார். ஆனால் ஒரு பொருளை இவர் வாங்க வேண்டிய இடத்தில் வாங்கும்போது 10% லாபம் தருவதற்கு கூட மிகவும் தயங்குவார், பேரம் பேசுவார். இவ்வாறாக தன்னை சுற்றியுள்ள அனைவரையும் இவர் பயன்படுத்துவார். ஆனால் இவர் யாருக்குமே பயன்பட மாட்டார். அதாவது இவருக்கு மிக நெருக்கமாக இருக்காங்க இல்லையா, அவர் நெருக்கமாக உள்ளவர்களின் விருப்பங்களையும் தேவைகளையும் உணர்வுகளையும் கூட இவர் புரிந்து கொள்ள மாட்டார். புரிந்து கொண்டாலும் அதை இவர் பூர்த்தி செய்ய மாட்டார். இவர் மிகவும் சுய முக்கியத்துவம் கொண்டவராக இருப்பார். வரம்பற்ற சக்தியுடையவராக தன்னை காட்டிக்கொள்வார். அதே மாதிரி தன்னை அதிபுத்திசாலியாகவும் காட்டிக்குவார். அதனால் தன்னால் மட்டுமே அனைத்தையும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என்று உறுதியாக இவர் நம்புவார். கருணை, இரக்கம், அனுதாபம் போன்ற உயரிய பண்புகள் எதுவுமே இவரிடம் இருக்காது. பச்சாதாபம் என்றால் கிலோ என்ன விலை என்று கேட்கக்கூடியவராக இருப்பார். பச்சாதாப உணர்வு அறவே இருக்காது. பிறர் உணர்வுகளை இவர் கடுகளவு கூட மதிக்க மாட்டார். அதனால் பிறரை மன்னித்தல் என்கிற பேச்சுக்கே இவர் வாழ்க்கையில் இடம் இருக்காது. பிறர் மீது இவர் பொறாமைப்படுவார். ஆனால் மற்றவர்கள்தான் இவர் மீது பொறாமைப்படுவதாக இவர் கருதுவார். எவரையும் புறக்கணிக்க இவர் சிறிது கூட தயங்க மாட்டார். மேலும் வெளிப்படையாகவே புறக்கணிப்பார். திமிர் பிடித்த ஆணவமிக்க நடத்தை தான் இவருடைய நடத்தை. இவர் எந்த ஒரு அதிகாரத்தையும் எதிர்ப்பார். அதாவது அரசியல்வாதியா, அதிகாரியா, அல்லது குடும்பத்தில் உள்ள தலைவரா, அல்லது சக குடும்ப நண்பரா, யாராக இருந்தாலும் இவர் மீது யாரேனும் அதிகாரம் செலுத்தினால் அதை மிக கடுமையாக எதிர்ப்பார். ஆனால் இவர் தன்னை சுற்றியுள்ள அனைவர் மீதும் கடுகளவு கூட இரக்கமில்லாமல் பண்பில்லாமல் அதிகாரம் செலுத்துவார். மற்றவரை வெற்றி கொள்வதே இவருடைய முதல் இலக்கு, ஒரே இலக்கு அதுதான். அவ்வாறு பிறரை வெல்ல, ஏமாற்றவும் வஞ்சிக்கவும் கடுகளவு கூட இவர் தயங்க மாட்டார். கூசாமல் பொய் பேசுவார். இவ்வாறு ஏமாற்றுவத்தைகள் அனைத்தையும் போட்டு பிறரை வீழ்த்திய பின்பும் கூட ஏதோ அவர்தான் பாதிக்கப்பட்டு விட்டது போன்று அவர் நாடகமாடுவார். அனைவரும் தன்னை உயர்வாக நடத்த வேண்டும், எந்த இடத்திலும் இவருக்கு மட்டுமே அனைவரும் முன்னுரிமை தர வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். இவர் எதிர்பார்த்தபடி பிறர் நடந்து கொள்ளாத போது இவருடைய அகங்காரம், ஆணவம் வீறு கொண்டு எழுந்துவிடும். அவ்வாறு எழும்பொழுது அனைவரையும் இவர் சகட்டு மெனக்கி விமர்சிப்பார். ஆனால் இவரை யாரேனும் விமர்சித்து விட்டால் அதை ஏற்கும் பண்பு கடுகளவு கூட இருக்காது. எவரையும் குறைத்து மதிப்பிடுவதே இவருடைய முதற் பண்பு. பிறரை பற்றி தரக்குறைவாக தாழ்த்தி பேசுவதே இவரது இயல்பு.
மற்றவர் மீது குற்றம் சாட்டாமல் இவரால் பேசவே முடியாது. ஆனால் இவர் மீது யாரேனும் குற்றம் சாட்டிவிட்டால் உண்டு இல்லை என்று ஆக்கிவிடுவார். அதனால் இவரோடு வாதிட யாராலும் முடியாது. இவ்வாறு சூது, வாது, பொய், புரட்டல், ஏமாற்றுதல், வஞ்சித்தல், இரக்கமின்மை, பச்சாதாபமின்மை, அரக்கத்தனம் போன்றவற்றின் பிறப்பிடமாக இவர் இருப்பார். எனினும் ரொம்ப அப்பாவி மாதிரி, நல்லவர் மாதிரி, இவர்தான் பாதிக்கப்பட்டவர் மாதிரி பாசாங்கு செய்வார். இவருடைய நடிப்பு திறன் மூலம் மற்றவரை இயக்கும் திறன் இவருக்கு இருக்கும். யாரிடம் எந்த பட்டனை தட்டினா அவர் இவர் விருப்பப்படி இயங்குவார் என்பது இவருக்கு நன்றாக தெரியும். அழுகைக்கு மதிப்பிருக்கிற இடத்துல கதறி நடித்து மற்றவரை மயக்கி விடுவார். அதே போல் கோபத்துக்கு மதிப்பிருக்கும் இடத்தில் பயங்கர கோபத்தில் இருக்கிற மாதிரி கபட நாடகமாடி மற்றவர்களை வீழ்த்தி விடுவார். நன்றி உணர்வு என்பது கடுகளவு கூட இருக்காது. மேலும் சொல்கிறாங்க இல்லையா, இந்த அச்சம், நாணம், பயிர்ப்புன்னு இதெல்லாம் என்னன்னே இவருக்கு தெரியாது. ஆனால் தன்னை ஒரு அசாதாரணமான நபராக இவர் கருதி கொண்டிருப்பார். இவர் தான் அந்த உருமாற்றம் என்கிற நூலின் கதாநாயகனான நார்சிஸ். இத்தகைய பண்புடையவராக மக்களும் இருக்கிறார்கள். இந்த மக்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். இவர்களை சார்ந்துள்ள, இவர்களுக்கு நெருக்கமாக உள்ள, இவர்களை நம்புகிற, இவர்கள் மீது அன்பு பூண்டுள்ள மற்றவர்களுக்கு மட்டுமின்றி இவர்களுக்கே கூட இவர்கள் ஆபத்தானவர்கள். இத்தகைய பண்புள்ள ஒரு பிரபலமான நபர் யார் என பார்த்தால் ஹிட்லர். கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஜெர்மனியின் சர்வாதிகாரி ஹிட்லர். ஹிட்லர் எப்போதும் தனக்கு மட்டுமே, தன் கருத்துக்களுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுப்பார். மக்கள் அவர் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கும்படியாக ஹிட்லர் நாடகமாடினார். ஜெர்மனி நாட்டு மக்களை, அதாவது தன்னுடைய நாட்டு மக்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்கிற திறனை ஹிட்லர் முழுமையாக பெற்றிருந்தார். அனைவருமே அவரை வணங்க வேண்டும் என்று ஹிட்லர் எதிர்பார்த்தார். பிறரது உணர்வுகளை பற்றி ஹிட்லர் ஒருபோதும் கவலைப்பட்டதே இல்லை. தனது சொந்த செயல்களின் விளைவுகளுக்காக ஹிட்லர் எப்போதுமே பொறுப்பேற்க மாட்டார். விளைவுகளுக்கான பொறுப்பை பிறர் மீதே அவர் சுமத்துவார். அதற்காக அவர் எப்போதுமே குற்ற உணர்ச்சியை கொண்டதில்லை. அதிகாரம் மட்டுமே ஹிட்லரின் ஒரே நோக்கம். பொய் பிரச்சாரமே ஹிட்லரின் ஒரே ஆயுதம். ஆம், நார்சிஸ்டுகள் பயங்கரமான பொய்யர்களாக இருப்பார்கள். ஆக்கிரமித்தலும் சுரண்டலும் தான் ஹிட்லரின் ஒரே நடத்தை. கருணை, பரிவு, அனுதாபம், பரிதாபம், பச்சாதாபம் போன்ற பண்புகளெல்லாம் ஹிட்லரிடம் கடுகளவு கூட இல்லை. ஜெர்மனி நாட்டு தளபதிகள் சொன்ன கருத்துக்களை ஹிட்லர் ஒருபோதும் ஏற்றதில்லை. இத்தகைய நாசிச பண்பாற்றலால் ஹிட்லர் தன்னை நம்பிய ஜெர்மனியை சிதைத்து ஒழித்ததோடு தானும் தற்கொலை செய்து கொண்டு செத்துப்போனார் இல்லையா. ஆகவே நாசிஸ்டுகளுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக புகழ்பெற்ற மனிதரான ஹிட்லரை சொல்லலாம். இதே போல் நம் சமகாலத்தில் நம்மை சுற்றி ஏராளமான மக்கள் நாசிஸ்டிக் பேர்வழிகளாக இருக்கிறார்கள். இதுவரை நான் சொன்ன இல்லைங்களா, இந்த மாதிரியான பண்புகளை கொண்ட மக்களின் வாழ்வியல் முறையை, செயல்பாடுகளைத்தான் நாசிசம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தனியுடைமையே ஆகாது. ஏன்னா தனியுடைமைதான் எல்லா வகையான சமூக குற்றங்களுக்கும் மூல காரணம். அந்த தனியுடைமைக்கு குடும்ப அமைப்பு முறை தான் அடிப்படை காரணம். அதனால் குடும்ப அமைப்பு முறையை ஒழிப்பதே சமூக குற்றங்களை ஒழிப்பதற்கான தீர்வு அப்படிங்கிறது கம்யூனிசம் இல்லையா. எந்த ஒன்றை அடையவும் வன்முறை ஆகாது. அகிம்சா வழியில் சத்தியாகிரக முறைப்படி போராடித்தான் எந்த ஒரு உரிமையையும் பெற வேண்டும் என்பது காந்தியம். கடவுள் இல்லவே இல்லை. கடவுளை நம்புபவன் முட்டாள், கடவுளை வணங்குபவன் காட்டுமிராண்டி, கடவுளை பரப்புபவன் அயோக்கியன் என்பது பெரிய அறியம். இதைப்போல ஒரு நபர் கடுகளவு கூட இரக்கமின்றி அரக்கத்தனமாக செயல்படும் செயல்பாடுகளுக்கு பெயர்தான் நாசிசம். மேற்கண்ட நாசிச வழியில் செயல்படும் மனிதர்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்த மருத்துவர்கள் இதை ஒரு மனநோய் என்று கண்டுபிடித்தார்கள். இந்த மனநோய்க்கு அந்த நார்சிசின் பெயரையே வைத்து நார்சிஸ்டிக் பெர்சனாலிட்டி டிசார்டர் என்று பெயரிட்டு விட்டார்கள். இதை தமிழில் நாசிச ஆளுமை கோளாறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த நோய் இருப்பதை ஏதோ ரத்த பரிசோதனை பண்ணியோ அல்லது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தோ அல்லது முழு உடல் பரிசோதனை பண்ணியோ யாருமே தெரிஞ்சிக்க முடியாது.
ஒருவருடைய பேச்சு, அவருடைய செயல்பாடுகள், அவர் மற்றவரை நடத்தும் விதம், விமர்சனங்களை ஏற்கும் பண்பு மற்றும் பொறுப்பேற்கும் தன்மை, இவற்றை வைத்து தான் ஒரு நபர் நாசிஸ்டா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒரு நாசிஸ்டை பொறுத்தவரை அவரோடு வாழக்கூடிய, நெருக்கமாக இருக்கக்கூடிய மக்கள் எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள். ஏன்னா அவங்க தான் டைரக்டாக பாதிக்கப்படுறாங்க, அதனால் அவங்க எளிதாக கண்டுபிடிச்சிருவாங்க. இதுதான் நாசிசம் குறித்த சுருக்கமான வரலாறு. இதுக்கடுத்து இந்த நாசிச ஆளுமை கோளாறு நோய்க்கு ஆளாகியுள்ள மக்கள் எவ்வாறு தங்களை சேர்ந்தவர்களையெல்லாம் துன்புறுத்துகிறார்கள், குறிப்பாக தங்கள் குழந்தைகளை, தங்கள் பெற்றோரை, தங்கள் திருமண இணையை எவ்வாறெல்லாம் வதைக்கிறார்கள் என்பதையும், அந்த வதைப்புக்கு ஆளாகும் குழந்தைகளின் வாழ்க்கை என்னவாகிறது என்பதையும், நாசிஸ்டுகளின் இல்லற வாழ்க்கை எந்த அளவுக்கு நரகமாக இருக்கிறது என்பதையும், இத்தகைய நாசிஸ்டுகளையும் வெல்லக்கூடிய வித்தை இருக்கிறதா என்பதையும் நாம் அடுத்தடுத்த வீடியோக்களின் வாயிலாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதாவது, இத்தகைய நாசிச ஆளுமை குறைபாடுடைய நபர்களின் செயல்களால் நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் குழந்தைகள் மட்டுமல்ல, அந்த நாசிச ஆளுமை குறைபாடுடைய அந்த நபரும் கூட காக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் நான் இது சம்பந்தமாக பேசி வெளியிடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நாசிசம் குறித்த இந்த முதல் வீடியோவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.